Hi friends, welcome to Sandhya Samayal. இன்னைக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்க்காம சிம்பிளான ஒரு பரங்கிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வைட்டமின் ஏ, பி, சி, இ, அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் இதில் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, காரத்துக்கு பெப்பர், கூடவே உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டான ஒரு சட்னி. நம்ம வீட்டில் காய் மட்டும் இருந்தால் போதும், வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். காய் எல்லாத்தையும் போட்டதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விடணும். இந்த காய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டண்ட்டான பரங்கிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.